பல பிரச்சனைகளை கடந்து ஜோஹூரில் கட்டப்பட்டிருக்கும் பண்டார் ஸ்ரீ அல்லாம் புதிய தமிழ் பள்ளியை திறக்க கல்வி அமைச்சு அனுமதி அளித்துள்ளது ஈராயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் செயல்படவிருந்த அப்பள்ளியில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி அப்பள்ளியை திறப்பதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது பாதிப்படைந்த பகுதி உட்பட இதர பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்ய வேண்டிய காரணத்தினால் கல்வி அமைச்சு அனுமதி வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது அதற்கான அனுமதி கிடைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று பண்டார் ஸ்ரீ அல்லாம் தமிழ் பாரிய குழு தலைவர் சபாபதி ராமசாமி குறிப்பிட்டார் நாட்டின் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ ஸ்ரீ துன் ரசாக் பிரதமராக பொறுப்பேற்று இருந்த காலகட்டத்தில் ஏழு புதிய தமிழ் பள்ளிகள் நிர்மாணிக்க அனுமதி வழங்கப்பட்டது அவற்றில் நான்கு பள்ளிகள் கட்டுமான பணிகள் நிறைற்றப்பட்டு செயல்படுகின்ற நிலையில் இன்னும் மூன்று பள்ளிகள் பல்வேறு காரணங்களால் செயல்படாமல் போயின அதில் ஜோஹூரில் இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பசிற்குடாங் வட்டாரத்தில் இரண்டு கோடி ரிங்கிட் செலவில் பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்ட பண்டார் ஸ்ரீ அலாம் தமிழ் பள்ளி மாணவர்கள் நலன் கருதி செயல்படுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது கல்வி அமைச்சு வழங்கும் சிபிசி எனப்படும் பள்ளி கட்டிடத்தை பயன்படுத்த அடுத்த அனுமதிக்கும் சான்றிதழுக்கு பிறகே பள்ளி செயல்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதால் அனைத்து தரப்பினரும் அச்சான்றிதழுக்கு காத்திருந்த நிலையில் தற்போது அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது குறித்து இன்று தங்கள் தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டதாக சபாபதி கூறினார் மூணு பேரும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து துணை அமைச்சர் சந்திச்சு இன்னைக்கு அவர் எங்களிடம் அந்த கடிதத்தை கட்டினாரு இந்த கடிதம் வந்து பார்க்கணும்னா அவர் வந்து பார்க்கணும்னா இப்போ பங்குநாள்லேருந்து அந்த சிபிசி அப்ரூவல் கடிதம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி அஞ்சாம் மாதம் அந்த படி கடிதம் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த கடிதத்தை வந்து அவர் வந்து வந்து ஜபாத்தான் பண்டி கடிதத்தை அனுப்பிடுவார் அவங்க தான் வந்து இப்போ மற்ற வேலைகள்லாம் செய்வாங்க எங்கள் குழு வந்து அதாவது நடவடிக்கை குழுவும் குழு வந்து உண்மையிலேயே வந்து அவர்களுக்கு வந்து சந்திப்பின் போது பள்ளி கட்டிடம் மாநில கல்வி இலாக்காவிடம் ஒப்படைக்கப்பட்ட பின் பள்ளி செயல்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது கல்வி அமைச்சின் இந்த அனுமதியை பயன்படுத்தி மிக விரைவில் பள்ளி செயல்படுவதற்கு மாநில கல்வி இலாக்கா மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று இச்சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதில் தங்கள் தரப்பு தயாராக இருக்கும் நிலையில் மாநில கல்வி இலாக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காகவே தங்கள் தரப்பு காத்திருப்பதாக அவர் கூறினார் இந்த பள்ளியை வந்து தரப்புலா செய்கிறதுக்கான வேலைகள்லாம் அவங்க தான் செய்யணும் முக்கியம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அடிப்படையில் வந்து இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் இருக்காங்க மாணவர்கள் வந்து ஒரு முந்நூறு மாணவர்கள் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ரெடியாக நம்ம வந்து இப்போ வந்து தயார் நிலையில் தலையர் நிலையில் இருக்காங்க ஸோ இப்போ இவங்க எடுத்தது என்ன செய்யணும் அதுதான் ரொம்ப மிக மிக முக்கியம் இந்த பிள்ளைங்க வந்து பார்க்கணும்னா சுற்று வட்டாரம் சுட்டு வட்டாரம் சொன்னால் அங்கே கிட்ட பசை குடங்கள் இவ்வளவு வந்து மாசாய் தமிழ் பள்ளியிலேருந்து பெருமாசு தமிழ் பள்ளியிலேருந்து அந்த மாணவர்கள் வருகின்றார்கள் எனவே மாநில கல்வி இலாக்கா தங்கள் தரப்பு பணிகளை விரைவில் மேற்கொண்டால் வரும் ஜூலை முதலாம் தேதி பண்டர் ஸ்ரீ அலம் பள்ளியின் திறப்பு விழாவை நடத்தலாம் என்றும் சபாபதி குறிப்பிட்டார்